வணக்கம், குட் மார்னிங். செல்லம்மாள் பாரதி ரத யாத்திரையினுடைய கடைசி நாள் இன்றைக்கு சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் பாரதி வந்து பாடிய அம்மன் உள்ள இருக்காங்க. அந்த அம்மனை தரிசித்து விட்டு சங்கரன் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் மணலூர்னு கிராமம். இந்த கிராமத்தில் நம்முடைய முன்னாள் சேவாலயா ஆசிரியர் சவுந்தர் அவருடைய வீடு இங்கே இருக்குது. அவர் வந்து விரும்பி கேட்டுக்கொண்டார் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொல்லி. அதனால் இந்த கிராமத்துக்கு நேற்று இரவே வந்து விட்டோம். வந்து நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தில் நேற்று இரவு பாரதியார் அதை நிறுத்தும்போது நம்மளை கூட வந்திருந்த காவல்துறையினர் கூட 2-3 வாட்டி கேட்டாங்க, இங்கே தான் நிறுத்தணுமா, பாரதியார் சிலை இப்படி தான் இங்கே தான் நிறுத்த வேணுமா அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக கேட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இது ரொம்ப சேஃபான இடமாதிரி அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பாரதிக்கு இதெல்லாம் தான் சேஃபு. ரொம்ப 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 சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே சுற்றி நிறைய குடிசைகள், நிறைய சின்ன சின்ன வீடுகள், நிறைய வயல்வெளி நிலப்பரப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த மாதிரி கிராமங்கள் தான் பாரதிக்கு ரொம்ப பிடித்தமான இடம். அதனால தான் நம்ம பாரதியாரே செலக்ட் பண்ணி தான் நேற்று நைட் இங்கே இந்த கிராமத்தில் நாங்கள் எல்லோரும் தங்கி இருந்தோம். இன்றைக்கு கடைசி நாள் ரதத்தை முடித்து கொண்டு நாளை 100 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்லம்மாளும் பாரதியும் மீண்டும் கடையத்துக்குள்ளே நுழைய இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாளை காலை 10 மணிக்கு கடையம் வந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து செல்லம்மாளையும் பாரதியும் வரவேற்கலாம். நாம் மீண்டும் நம்முடைய சரஸ்வதி வந்தனம் பாரதி கவிதையை பார்க்க போனோம். இதில் சரஸ்வதி அப்படின்னு சொன்னால் அறிவு அப்படிங்கிற அர்த்தத்தில் பாரதியார் இந்த கவிதையை கொண்டு போய்கொண்டிருக்கோம். அப்படி பார்த்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடிய பூஜை கிடையாது, இது எளிது இல்லைன்னு சொல்கிறார். சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அது மேலே சந்தனத்தை பூவை குங்குமத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சரஸ்வதி ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லி நேர்த்தி முடித்தோம். இப்போ பாரதி வந்து ஒரு விஷயத்தை கண்டனம் செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இன்னொரு வழி காமிப்பார். வேறு என்ன செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய கவிஞன் பாரதி. அவர் சொல்ல விஷயம், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கேனும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீய நிக்கிறையாக மடுத்தல், கேடு தீர்க்கும் அமுதம் என்றை கேண்மை கொள்ள வழியவை கண்டீர். இது அடுத்த ஸ்டான்ஸா. இது வந்து வீடுதோறும் கலையின் விளக்கம் அப்படிங்கிறாரு. கலைங்கிறது வந்து நம்ம வந்து பல வகையான கலைகளை எடுத்துக்கொள்ளலாம், கல்வி அறிவை எடுத்துக்கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் பாட்டோ நாட்டியமோ இல்லை படம் வரைகிறதோ இப்படி பல வகையான விஷயங்கள் இருக்கின்றன. நிறையா எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, சாதாரணமாக நம்ம வந்து கல்வி அறிவுங்கிற வருத்தத்தோடு கலைன்னு சொல்கிறத எடுத்துக்கலாம். வீடுதோறும் கலையின் விளக்கம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு வீட்லேயும் பல வகையான கலைகள் அதெல்லாம் பொங்கி பெருக வேண்டும். எல்லோரும் நல்லா படித்து நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு தெளிவான ஞானம் உள்ளவர்களாக எல்லோரும் வீட்டில் இருக்கணும், ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரஸ்வதிக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது பண்ணணும். நம்ம வீடு சரியாக போச்சு. அடுத்தது வீதி தோறும் 2 பள்ளி. அடுத்தது நம்ம வீதி, நம்ம வீட்டுக்கு அப்புறம் வீதிக்கு வர்றார். ஒரு தெரு நடத்தால் 2 ஸ்கூல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. வீதி தோறும் 2 பள்ளி, வீதி முடிஞ்சது. அடுத்தது நாடு, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கேனும் பல பல பள்ளி. இந்த நாடு முழுக்க பல இடங்களிலே பல ஊர்களிலே எல்லா இடத்துலையும் பள்ளிகளாக இருக்க வேண்டும், நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது என்ன பாரதி புதுசாக அதை ஒன்று சொல்கிறாரானா, கிடையாது, இப்படி தான் இருந்தது இந்தியா. பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு முன்னாது இருந்த இந்தியா. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் பேக், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே புதுசாக நம்ம கண்டுபிடிச்சில்லை. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த ஒரு நிலைமை அப்படின்னா இந்தியாவிலே ஒரு ஒரு வீதியிலும் 2 பள்ளிகள் இருந்தன. எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் இந்த நாடு முற்றிலும் பல பல பள்ளி அப்படிங்கிறது உண்மையிலேயே நடந்து கொண்டிருந்த விஷயம். இது யார் சொல்கிறாங்க, ஒரு வெள்ளக்காரன் சொல்கிறான், அப்போ தான் நம்ம நம்புவோம் இல்லையா. மெக்காலே அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரன், ஒரு பிரிட்டிஷ் எம்பி, அவர் இந்தியாவை வந்து சர்வே பண்ணி பார்க்கும்போது இதை தான் பார்க்குறாரு. பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த மக்களை அடிமைப்படுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாம் அறிவாளியாக இருக்கான்,
எல்லாம் ஞானியாக இருக்கான், நிறைய படிக்கிறான். ஒவ்வொரு தெருவுலையும் ஸ்கூல் இருக்குது, ஒரு ஒரு ஊர்லேயும் பல பல ஸ்கூல் இருக்குது, நாடு முற்றிலும் பள்ளிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலைமையை தொடர விட்டோம் என்றால் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாது. இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவிலே பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கிற கல்வி முறையை ஒழிக்க வேண்டும். ஒழிச்சுட்டு நம்ம புதுசாக இன்னொரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும்னு வந்தது தான் மெக்காலய கல்வி முறை. அதனால் இது வந்து புதுசாக பாரதியார் இப்போ வந்து புதுசாக பண்ண சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, முன்னாடி இருந்தது. ஒரு 100, 200, 300 இயர்ஸ் பேக் அதுக்கு போனீங்கன்னு சொன்னால், திருப்பி ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா அப்படி தான் இருந்தது. அவ்வளோ ஸ்கூல் இருந்தது, எல்லாத்தையும் திட்டம் போட்டு ஒழித்தாங்க. தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை, இது பாரதியினுடைய கோபம். பாரதி எப்பவுமே ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய ஒரு கவிஞர்னு பல இடங்களில் பார்த்துருக்கோம். தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை அதனை தீனுக்கரையாகி மடுத்தல், ஏதாவது ஒரு ஊரில் ஸ்கூல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை கொடுத்திடுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கணும், பள்ளி இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பாரதி சொல்லியிருக்கிற புதிய வசனம். கேடு தீர்க்கும் அமுதம் என்ற அன்னை, இந்த அறிவுன்னு ஒன்று வந்தால் தான் கேடு தீரும். அறிவு இல்லாத வரைக்கும் கேடு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், அந்த பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி செலவு பண்ணோம் இது தெரியாமல் இருந்தாக்கா கேடு இருந்துகிட்டே தான் இருக்கும். பணத்தால் போக போகிறதில்ல, அறிவால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஒரு கேடு தான், கேட்டுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்க வேண்டும், இருந்தால் எல்லா கேடையும் விளக்கிடலாம். அதனால் கேடு தீர்க்கும் அமுதம், இது ஒரு அமுதம் போன்றது. நமக்கு வந்து தொடர்ந்து இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பது, அழிவில்லாத ஒரு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பது அமுதம். அப்படிப்பட்ட அன்னை, அந்த அன்மையின் கேண்மை, கேண்மைன்னா நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரஸ்வதி தேவி பெரிய கடவுள், அந்த கடவுளை நாம் பூஜிக்கிறோம், நாம் வணங்குகிறோம்ன்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் இல்லாத ஊரில் போய் ஸ்கூலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சரஸ்வதிக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்கிறாரு. கேண்மை கூட வழியை வைக்கண்டீர், இதுதான் பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து சும்மா புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரெண்டு பூவை போட்டுட்டு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணிட்டேன் அப்படி தான் நான் ஒதுக்க மாட்டேன், அது சரஸ்வதி பூஜை கிடையாது. சரஸ்வதி பண்ணோட பூஜை பண்ணணும்னு சொன்னாக்கா ஸ்கூல் இல்லாத ஊரை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் ஸ்கூலை ஆரம்பிச்சிங்கன்னா சரஸ்வதி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி, சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை பாரதியார் முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் தெருவுக்கு வந்து அப்புறம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து கல்வி அறிவை புகட்ட வேண்டும். இது பண்ணிங்கன்னா இதுதான் என் சரஸ்வதி பூஜை அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறார். இதனுடைய அடுத்த ஸ்டான்ஸை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.